Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will see a super permanent government job. If you apply this job, you will be eligible to pass the 10th, 12th degree, diploma, IT, B, and you will be able to apply this job. இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்தமாக 84,866 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துலேயே இதுதான் பார்த்திங்கன்னா அதிக அளவு வேக்கன்சிஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பாக இருக்கும். சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு உங்களுக்கு 21,700 69,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான், எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு December 28 சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தமிழில் தான் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போகுது. ப்யூர்லி பர்மனண்டான போஸ்டிங் தான். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தினரும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோட அஃபிஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா September 20 இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எது ரிலேட்டடானு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் இப்போ ஜிடி போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 84,866 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா January 1, 2023 அந்த டேட் படி தான் இந்த வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக அது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதாவது ஓவரால் உங்களுக்கு 85,000 அல்லது 86,000 அது வரைக்கும் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th மேலே எந்தவித எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷன் எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் 10th சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு CRPFல 29,283 வேக்கன்சிஸும், BSFல பார்த்திங்கன்னா 19,987 வேக்கன்சிஸும், ITBPல 4,142 வேக்கன்சிஸ், SSBல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 82,073 வேக்கன்சிஸ், CISFல 19,475 வேக்கன்சிஸ், அசாம் ரிஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,706 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 84,000 மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே ஒரே நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணவும் போகிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் வெளிவிட போகிறாங்க. அவங்க தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்மே பண்ணுவாங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. December 2 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுப்பாங்க. இதோட எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் நடக்கும் அப்படிங்கிறதுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் Group 4 எக்ஸாமினேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் தான் கால்ஃபேர் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்ஸ் வந்து பிப்ரவரி மாதம் வரப்போகுது. அதாவது February 2024 உங்களுக்கு Group 4 எக்ஸாமினேஷனும் வரும். ஸோ இந்த 2 எக்ஸாமுமே ஓவராலாக சேர்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து அடிச்சிடலாம். ஸோ இந்த போஸ்டிங்க்கான எக்ஸாம்க்கு வரதுக்கு உங்களுக்கு 5 months டைம் இருக்குது. ஸோ இப்போருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் லிமிட், என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன், சேலரி எவ்வளோ அப்படிங்கிற அஃபிஷியல் டீட்டெயில்ஸ், அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, ஸ்டார்டிங் டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வெளிவந்துடும். உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுமே நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு மிஸ் ஆகாமல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.